நிஷா, என்ன கடையில இருந்து வர போல இருக்கு? ஆமா கீதா, இந்த COVID-19 பரவுது இல்ல, பூண்டு சாப்பிட்டா வராதாமே, அதுக்கு தான் கடைக்கு போய் பூண்டு வாங்கிட்டு வரேன். யார் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க? நீ இதெல்லாம் இன்னும் நம்புற? சோசியல் மீடியால தான் பார்த்தேன். தப்பு நிஷா, இந்த COVID-19 பத்தி நிறைய தவறான விஷயங்கள் வந்து இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ல பரவிக்கிட்டே இருக்கு. இப்ப நீ சொன்ன மாதிரி இந்த பூண்டு சாப்பிட்டா இந்த நோய் தாக்காதுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோய் வரும், அதுக்கப்புறம் நம்ம நாடு வெயில் பிரதேசம், அதனால இங்க பரவாதுன்னு, அல்ட்ரா வயலட் ரேஸ் வச்சு கைய சுத்தப்படுத்தலாம், அதுக்கப்புறம் கொசுக்களால இந்த நோய் பரவுதுன்னு, வெந்நீர்ல குளிச்சா இந்த நோய் பரவாதுன்னு பல தவறான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாதவை அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கு. நான் இதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. இப்படிதான் நம்ம நிறைய பேரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு நம்புறோம். ஆனா அப்படி கிடையாது. உலக சுகாதார நிறுவனம், அதுக்கப்புறம் நம்முடைய அரசாங்கம் சொல்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் மட்டும்தான் நம்ம நம்பணும். இந்த மாதிரியான வதந்திகளை கிடையாது நிஷா. ஏதாச்சும் சந்தேகம்னா நம்ம நெட்ட தானே பாக்குறோம், அப்ப என்ன பண்றது? அதுல இப்படிதான் தப்பு தப்பா நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இனிமேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா, COVID-19 பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மத்திய அரசின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1075 என்ற எண்ணையோ அல்லது 011-239-7-8046 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு நம்ம இத பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் கீதா, நல்ல வேலை சொன்னியே. இனிமே நீ சொன்ன நம்பர்ஸ்லயே நான் கால் பண்ணி கேட்டுக்க போறேன். வதந்திகளை நம்பாதீர். உலக சுகாதார நிறுவனம் மற்றும் அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவோம். COVID-19 தொற்று பரவாமல் தடுத்திடுவோம்.